மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்போ பற்ற வைத்த நெருப்பொன்று படத்தோட ஹீரோ கூட தான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நீங்கள் இன்ட்ரோ ஆகுறீங்க இல்லையா, இதில் வந்து நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்காமே, ஸோ அந்த ஃபைட் சீன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி எனக்கு சினிமாவில் வந்துட்டு பெரிய ப்ராக்டிஸ் எதுவும் கிடையாது எனக்கு. ஸோ ப்ராப்பர் ஃபைட் கிளாஸ் இதெல்லாம் போனது கிடையாது. ஸோ ராம்குமார் ஸ்டண்ட் மாஸ்டர் அவரோட அசிஸ்டன்ட் ஸ்பாட்டில் சொல்லி கொடுத்தது தான். எங்ககிட்ட ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் இல்லாததால் லூப் எதுவும் பண்ணாமல் தான் பண்ணோம். பழையற்காட்டில் வந்துட்டு கிளைமேக்ஸ் ஃபைட் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர் வாட்டர் தான் ஃபைட் பண்ணோம். ஸோ நான் சினிமாவில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபைட் ரொம்ப ஈஸின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த ரியல் ஸ்பாட்டில் வந்துட்டு ஏன்னா ஆல்மோஸ்ட் ரியல் பஞ்சஸ் தான் விழுது. கொஞ்சம் நம்ம தப்பாக இருந்தா கூட நைட்டு தூங்க முடியாத அளவுக்கு கட்டி விழுது. அது என்ன கஷ்டப்பட்டோம்னா அதில் கீழே ஃபுல்லாக கிழிஞ்சல்கள் இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. நாங்கள் எதுவுமே ஷூ எதுவுமே உள்ளே போடல. ஸோ கிட்டத்தட்ட ஃபைட் பண்ணனா அந்த வில்லன் பண்ண ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஜான் ரஞ்சித் அப்புறம் திருக்குமரன் ரெண்டு பேருக்குமே ஃபுல்லாகவே காயம் ஆயிடுச்சு. ஸோ பட் அந்த பெயினோட தான் அப்படியே பண்ணோம். ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் இன்டர்வல் அப்போ ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் பட ப்ரீவியூ பார்த்தாங்க எல்லாமே ரொம்ப ராவாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அது வந்து மஸ்கி கார்த்திக் அப்படின்றவர் தான் பண்ணியிருந்தாரு. நானும் அவரும் ஃபைட் பண்ணும்போது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் அவங்க. ஸோ ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணும்போது ஒரு சில அடி ரியலாகவே விழுந்துச்சு, ரோட்டில் விழுந்தது, அப்புறம் செவத்தில் வச்சு தேய்க்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள், பல காயங்கள் பட்டிருக்கும் போலயே. பிளட் சிந்தி தான் பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். அதுல ஏதாவது ஃபன் மொமெண்ட் ஏதாவது நடந்திருக்கும்? பெரிய ஹீரோ மாதிரி நம்ம ட்ரை பண்ணிருப்போம், காமெடி ஆயிருக்கும். அந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. அது மாஸ்டர் வந்து சேவர் ஸ்பாட்ல அப்படினா என்னையா பண்ற அப்படி சேரிடுவாரு. ஒரு ரியாக்ஷன் வர மாட்டேது ஃபைட். அப்போ சினிமாலாம் பாப்பியா மாட்டியா அப்படிமாரு. அப்போ நானும் என் ஃப்ரெண்ட் என்ன பேசிட்டேன்னா, மச்சான் நமக்கு வராதுடா, நம்ம லைவாவே போயிடலாம், இதா அடிச்சுக்கோ பாத்துக்கலாம் என்னன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி பண்ணோம். ஓ, இந்த மாதிரி பல சீன்ஸ் வந்திருக்கு. ஓகே, சூப்பர் சார். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் படத்துல ஹீரோவா பண்ணிருக்கீங்க, அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் டயலாக் என்னவா இருந்துச்சு? ஸோ அதை நீங்க பிளே பண்ணும்போது அங்க அப்ளாஸ் எப்படி கொடுத்துருந்தாங்க? ஸோ எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க? ஆக்சுவலி படத்துல எனக்கு டயலாக் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டயலாக் வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீன் தான் நடந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு என்னோட பேர் நான் சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்ளாஸ் வாங்குற மாதிரி சீன் கிடையாது, ஏன்னா ரொம்ப சைலண்டா இருக்க மாதிரி சீன் அது. பட் இதே வினோத்தும் நானும் ஃபர்ஸ்ட் ஒரு மியூசிக்கல் ஆல்பம் பண்ணோம், வெளியும் மொழியும் ஆல்பம் பண்ணோம். அங்க பேசின ஃபர்ஸ்ட் டயலாக் வந்துட்டு வேணா நல்லா அப்ளாஸ் இருந்துச்சு, பிளஸ் அந்த டயலாக் நல்லா வெளியும் ரீச் ஆச்சு. எங்களுக்காக மாலைமுரசு நேயர்களுக்காக ஒரு டயலாக் அதே மாதிரி வெளியும் மொழியும் காலையில இருந்து மூளை வேலை செய்யவே இல்லை, மனசு மட்டும் தான் வேலை செஞ்சது. ஸோ நான் நினைக்கிறேன் இனிமே மூளை வேலை செய்யாது, மனசு மட்டும் தான் வேலை செய்யும் நினைக்கிறேன். அது ஒரு லவ் ப்ரொபோசல்காக சொல்றேன். அன்னைக்கு ஸ்பாட்ல வந்து நமக்கு அன்னைக்கு தேவைகளுக்கு கூட காசு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அதோட கான்சன்ட்ரேட் பண்ணது ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் ஒரு சில விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் சினிமா பத்தி நிறைய தெரிஞ்சுக்கும் போது எம் எஸ் பாஸ்கர் சாரோட ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது சொன்னாரு, நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கேமரா முன்னாடி நிற்கும் போது நம்ம வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்ல பண்ண படம் தான் இது. பேர் வந்து என்னோட வினோத்து வரும், பட் மொத்த எஃபர்ட்டுமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட தான். இதில் வர வீடு கார் எல்லாருமே கொடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணது தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கடனாக கொடுத்துருந்தாங்க, காசு கடனாக கொடுத்து ஸ்லோ ரிட்டர்ன் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணோம். ஓகே சார். இந்த படத்தில் ஹீரோயின் இருக்காங்க, ஸோ ஹீரோயினுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ஹீரோயினுக்கு எனக்கும் ஆக்சுவலி அவங்க ஃபுல் படமும் ட்ராவல் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பேஸ்டாக போகிறதால அவங்களோட ரோல் ரொம்ப லிமிட்டாக தான் இருக்கும். பட் பண்ண வரைக்கும் அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க ஆல்ரெடி தடம் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, ஸோ மூக்குத்தி அம்மன் நயன்தாரா கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கோ ஆக்டராக அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. கெமிஸ்ட்ரி தெரியல, படம் பார்க்குறாங்க சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க ஹெல்ப் பண்ணது எல்லாமே? ஓகே, ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அவங்க. ஆக்சுவலி நிறைய சீன் எனக்கு கியூ கொடுப்பாங்க, அவங்க ஆப்போசிட் உட்காந்து அவங்களுக்கு சீன் விளையாட்டி கூட அப்புறம் சொல்லுவாங்க, தினேஷ் இந்த சீன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் சொல்லுவாங்க. அப்போ நிறைய சீன் கிண்டல் பண்ணுவாங்க, ஒரே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க அப்படிவாங்க. இதில் வந்து த்ரில்லர் இருக்குல்ல சார், த்ரில்லரும் இருக்குது. நாங்கள் ட்ரைலர் பார்க்கும்போது ட்ரைலர் சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து ஃபுல்லாகவே அந்த அரசியல் பற்றி பேசியிருப்பீங்களா, இல்லை த்ரில்லர் இப்போ சமுதாயத்தை பற்றி ஏதாவது பேசியிருப்பீங்களா? ஸோ எதை பற்றி இருக்குது இந்த படம்? இது இன்றைக்கி இன்டர்நெட்டில் நடக்கிற ஸ்கேம் பற்றி, நம்மளோட ஒரு சின்ன விஷயம் வெளில போனால் கூட அதை வச்சு இப்போ நம்மளை பார்த்தோன்னா ஒரு டீட்டெயில்ஸ் ஈஸியாக இப்போ வெளில போயிடுது. நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம போடுறோம், நம்ம வெளியூர் போகிறோன்னு சொல்லி போடுறோம், நம்ம கொடுக்குற ஒரு ஒரு அப்டேட்டுமே
நம்மளை பற்றின தகவல்கள் எல்லாம் திருடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அதை பற்றி என்ன நடக்குதுன்றது தான் கதையாக இருக்கு. ஸோ அரசியல் இதில் பெருசாக இருக்காது. ஆனால் அந்த வார்த்தை இருக்குமே சார், அரசியல்னு ட்ரைலரில் பார்த்தோமே. அது ஸோ அது எந்த அளவுக்கு பேசியிருக்கீங்க அரசியல் பற்றி? ஓரளவுக்கு தான் அதில் இருக்கும், அந்த அரசியலோட இம்பாக்ட் ஓரளவுக்கு தான் இருக்கும். அதாவது நேரடியாக ஒருத்தங்களை தாக்கி படம் பண்ணணும் அந்த மாதிரி இருக்காது. பொதுவாக என்ன நடக்குதுன்ற மாதிரி இருக்கும், இன்னைக்கு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆல் தி பெஸ்ட், அடுத்தடுத்த படங்களில் நீங்கள் சூப்பராக கலக்கணும். கண்டிப்பா. மாலைமுரசு நேர்கள் சர்மா, நன்றி. தேங்க்ஸ். பற்ற வைத்த நெருப்புன்ற படத்தோட யங் வில்லனோட தான் நான் இருக்கேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், தேங்க் யூ. எப்படி சார் ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் உங்கள்ட்ட நான் கேட்டே ஆகணும், எப்படி உங்களை வந்து வில்லனா தேர்ந்தெடுத்தாங்க சொல்லுங்க. இல்ல நீங்களே ஆசைப்பட நான் வில்லன் தான்ப்பா பண்ணுவேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். இல்ல, ஆக்சுவலா நான் ஒரு டைரக்டருக்கு தான் தேர்ந்தெடுத்தாரு. ஸோ ஆடிஷன்ஸ் மூலியமா அட்டன் பண்ணி அப்படிதான் அந்த ஒரு கிடைச்சது. ஸோ முதல்ல என் டெபிட் ஃபிலிம் ஆக்சுவலாக. ஸோ தேங்க்ஸ் டு வினோத் ராஜேந்தர் அண்ட் தினேஷ் சதாசிவம். அண்ட் வில்லனா ஆக்சுவலாக நான் ஒரு முன்ன ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணியிருந்தேன், லைக் பஸ் கட் மாதிரி பண்ணி ஒரு சூட்டில். ஸோ அதை நான் ஆடிஷன் முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் கேட்டாங்க, அப்போ நான் அதை ஷேர் பண்ணியிருந்தேன். ஆடிஷன் அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு ஸ்கிரிப்டோட சின்ன பார்ட் கொடுத்து பண்ண சொல்லியிருந்தாங்க, பட் அது ஒரு வேற ஒரு கேரக்டர் ஆக்சுவலாக. அந்த ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணாங்க, லைக் போயிருந்தேன், லைக் இந்த ஃபோட்டோ எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த லுக் எனக்கு பிடிச்சிருக்கு சின்னதான். எனக்கு ஆனா எனக்கு வேண்டிய விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்காது, அந்த கான்ஃபிளிக் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படமா இருக்கும். அஞ்சு கேரக்டருக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் படத்துல. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா மக்களுக்குமே பார்க்கறவங்களுக்கும் அந்த ஆஸ்பெக்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டைரக்டர் சார் வந்துட்டு உங்கள்ட்ட ஸ்டோரி சொல்லும் போது என்ன நம்மள வந்து ஹீரோவா கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா வில்லனா கூப்பிடுறாங்களே ஏதாவது யோசிக்கலங்க. நான் ஹீரோவா அப்படிலாம் இல்லை, எனக்கு மோர் ஆஃப் ஒரு கேரக்டர் கிடைச்சாலே, லைக் நான் ஒரு கேரக்டர் தான் பாக்குறேன் எல்லாத்தையுமே. எனக்கு கேரக்டர் கொடுத்தாலும் கண்டிப்பா எனக்கு ஹீரோன்றது இருந்தாலுமே, லைக் ஒரு ஆக்டர்ன்றது எனக்கு நம்பிக்கை, லைக் ஹீரோன்ற ஒரு அந்த இமேஜ். எந்த ரோல நம்ம அழகா ப்ளே பண்றோமோ அதுல உங்களுக்கு நம்பிக்கைங்கறாங்க. சோ டைரக்டர் எனக்கு கதை ஃபர்ஸ்ட் சொன்னாரு, லைக் இந்த த்ரில்லர் தான். அவர் சொல்லும்போதே பாத்தீங்கன்னா இது இப்படி போது நடக்குது, அப்ப அந்த ஒரு த்ரில்லர் எலிமெண்ட் இருந்துச்சு. சோ அது எனக்கு ஆஹா இது ஒரு நல்ல அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கும். சோ அந்த ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் இருக்கும். அதே நேரத்தில் சொன்ன மாதிரி அஞ்சு கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நான் ஒரு மெயினாக வில்லன் ரெண்டு சீன் வந்துட்டு போறேன் அப்படின்னு இருந்தாலுமே இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் செய்கிற விஷயம் படத்தை ஹெவியாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ மக்களுக்கு அது அந்த கேரக்டர் மேலே ஒரு லைக் எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா அந்த படம் பார்க்குற மக்களுக்கு அப்புறம் குரு அப்படின்ற கேரக்டர் அவங்க ரெஜிஸ்டர் ஆகும் நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த பாட்டினால லைக் ஐ வாஸ் லைக் கமிட்டட், யா லெட்ஸ் டு இட். இந்த அளவுக்கு அட்மயர் ஆகி நீங்க வந்து மீடியா ஃபீல்ட்ல வந்திருக்கீங்க. ஸோ யார் உங்களுக்கு ரோல் மாடல்? ரோல் மாடல் ஐடல்ன்றது எனக்கு நம்பிக்கையில், பட் நான் லுக் அப் பண்ற பர்சன்ல எல்லாரும் மாதிரியும் லைக் ஆக்டர்ல கமல்ஹாசன் பிடிக்கும். கான்டெம்பரரியில வேற லெவல்ல வச்சிருக்கீங்களே செலக்ஷன். ஃபஹத் ஃபாசில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், லைக் பர்சனலா லைக் ஐ ஃபீல் இந்தியால ஒன் ஆஃப் பெஸ்ட் ஆக்டர்ன்ற மாதிரி ஃபஹத் ஃபாசில் நான் நினைக்கிறேன். அண்ட் துல்கர் பிடிக்கும் சார். சார் ரோல் மாடல் தான் நம்ம ஒருத்தர சொல்லி பாத்துருக்கோம். ரோல் மாடல்ன்ற விஷயம் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஓகே ஓகே சூப்பர். இப்போ இந்த படத்துல வந்து ஹீரோயினுக்கு உங்களுக்கு ஏதாவது சீன்ஸ் இருக்கா? இல்ல இல்ல, இந்த மாதிரி அந்த மாதிரி ஃபுல்லாவே பசங்களோட வந்து ப்ளே பண்ண வச்சிட்டாரு டைரக்டர். ரொம்ப கஷ்டம்ல? யா ஃபைட்லாம் பண்ண வைக்கிறாரு, ஒரு வேற அந்த சீனுமே கொடுக்கல அவர். வேற எந்த சீன் ஏதோ ஒரு பொண்ணு கூட கிராஸ் பண்ற மாதிரியே சீன் இல்ல சார். ஆக்சன் இல்ல, படம் படத்துக்கு ஸ்கோப் இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் மூவி வந்து ஹீரோவா பண்றதா இருக்கீங்களா இல்ல நெகட்டிவ் ரோல் கொடுத்தா? ஓகே, ஐ அம் ஓபன் ஃபார் எனி ரோல் வித் ஸ்கோப், லைக் கரெக்டர் எந்த கரெக்டர் நாமே, லைக் ஐ அம் ஓபன் ஃபார் நல்ல பேசப்படுற கரெக்டரா இருந்தா எதுனால நான் பண்ண ரெடியா இருக்கேன். லைக் எந்த ரோலுமே நான் பிலீவ் பண்றது பெரிய ரோல் சின்ன ரோல்னு இல்ல, லைக் அந்த கதையில अफेக்ட் பண்ணுச்சுனா அது ஒரு நல்ல ரோல் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த டைரக்டர் சொல்லும்போது अफेக்ட் ஆகுதா அப்படிங்கறத கேட்டு தான் கதையே. சரி ஓகே சார். பட் டெபுட் ஆக்டர் ஒரு அப்கமிங் ஆக்டர் லைக் வர ஆப்பர்சூனிட்டிஸ் ஐ வில் யூஸ். ஓகே, வேற ஏதாவது மூவில கமிட் ஆயிருக்கீங்களா? மேஜரா இன்னும் இல்ல, சும்மா பேசிட்டு. ஓகே, இன்னும் கமிட் ஆகல ஆபீஷியலா.
ஓகே உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் சூப்பராக போகும், கண்டிப்பாக வரும், நீங்கள் கமிட் ஆகுவீங்க, அடுத்து நாங்கள் ஹீரோவாக பார்க்கணும். தேங்க்யூ, தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்டர்வியூ. மாலைமுரசு நேர்களுக்கு வணக்கம். நான் இப்போ பற்ற வைத்த நெருப்புன்ற படத்தோட எடிட்டர் கூட தான் இருக்கேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இதுக்கு முன்னாடி எந்த படங்களில் ஒர்க் பண்ணீங்க சார்? கோலிசோரா 2, அப்புறம் அக்னி தேவன்ட்டு பாபி சினோட ஒரு மூவி, இப்போ கரண்டாக ட்ரிப்பு யோகி பாபு அவருக்கு போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் பாலா சக்திவேல் சாரோட ஒரு ரெண்டு மூவி முடிஞ்சிருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு படம். பயங்கர பிஸியான எடிட்டர் நீங்கள். ஓகே, இப்போ ட்ரைலர் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு சார். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஃபுல்லாக அரசியல் பற்றி பேசியிருக்கீங்களா, இல்லை பார்க்கும்போது க்ரைம் த்ரில்லர்னு எக்கச்சக்கமாக இருக்கே, ஸோ இது ஃபுல்லாக வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு? ஆக்சுவலாக இன்டர்நெட் ஸ்கேம், அதை பற்றி தான் மூவி இருக்கும். இப்போ அதில் சின்ன சின்னதாக அரசியல் நிறைய விஷயம் சின்ன சின்னதாக இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், ஒரு சின்னதாக ஒரு லவ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஃபோக்கஸ்டாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் ஸ்கேம், அதை பற்றின ஒரு படம். ஓகே, இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? ரொம்ப பிஸியா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சா, இல்ல ரொம்ப ஃபன்னா எடுத்து பண்ணீங்க? ஃபன்னா தான் இருக்கும். ஏனா ஃபுல்லாவே யங்ஸ்டர்ஸ் னு சொல்றாங்க, டைரக்டர்ல இருந்து எல்லாமே யங்ஸ்டர்ஸ். சோ அத பத்தி சொல்லுங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? டைரக்டர் நானும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸ், சில ப்ராஜெக்ட்க்கு முன்னாடில இருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்கிரிப்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். एक्चुअली இந்த படம் ஸ்கிரிப்ட் வந்து என்கிட்ட சொல்லும்போது ஆர்டிஸ்ட்லாம் நான் பெருசா ஃபோக்கஸ் பண்ணல, எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் படத்துல, இவங்க பெரிய ஆளு, இவங்க ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி இருக்காது, ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட இந்த ஸ்கிரிப்டே சொன்னார் வினோத். சொல்லும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, மாரி ஸ்கிரிப்ட் படித்து பார்த்தேன், அதில் வந்து லைக் அன்வான்டாக ஒரு டைலாக்ஸோ அன்வான்டாக ஒரு சீன்ஸோ எதுவுமே இல்லை. படித்து பார்க்கும்போதே நீட்டாக இருந்துச்சு, எனக்கு வந்து சரியாக பண்ணலாம், சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெலாம் நான் கூட போவேன், போயிட்டு அங்கேயே டிஸ்கஸ் பண்ணோம், இந்த ஷாட் வந்து இவ்வளோ வேணுமா, இது இன்னொரு ஆங்கிள் போகலாமா என்னன்றதுலாம் அங்கேயே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் ஷூட்டே பண்ணுவோம். அதே மாதிரி தான் எடிட்டிங் டேபிள்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்ப்போம், இந்த சீனை வந்து அப்படி ஷஃபில் பண்ணி போட்டு பார்க்கலாமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு. அது வந்து நாங்கள் நிறைய விஷயம் ஃபன்னாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஆக்சுவலாக மூவியில். இப்போ ஆஸ் அ அவுட் புட்டை பார்க்கும்போது ஒரு வேறு ஜானராக இருக்குது, ஸ்கிரிப்ட்லேருந்து எடிட்டிங் டேபிளில் ஒரு இதே மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஆஸ் அ எடிட்டராக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க, ஸோ அவங்க யார்? எனக்கு ஸ்ரீகர் சார், ஸ்ரீகர் பிரசாத் சார், அவர் தான் என்னோடய எடிட்டிங் ரோல் மாடல். ஏன்னா ஒரு அவரும் சரி ஆண்டனி சார் தமிழில், எனக்கு வந்து ஒரு சீன் வந்து எப்படி கட் பண்ணணும், எங்கே கட் பண்ணணுன்ற விஷயம், இப்போ கட்லேயே ஸ்டோரி சொல்லி, இப்போ எஃபெக்ட்ஸ்லாம் பெருசாக நான் போடாமல் கட்லேயே ஸ்டோரி சொல்லணுன்ற ஒரு கான்செப்ட் வந்து அவங்கள்ட்ட வந்து தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததான் நம்ம அபிலாஷ் கிட்ட தான் அந்த படத்தை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிலாம் கேட்க போகிறோம். இவரும் வந்து ஒன் ஆஃப் த நெகட்டிவ் ஷேர் பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் இவரை இன்ட்ரோ பண்ணிடலாம். ஹாய் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ வந்து நெகட்டிவ் ஷேர் பண்ணியிருக்கீங்க, இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நான் டைரெக்டாக போயிடுறேன். இந்த படத்துக்காக வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வேற வேற விஷயங்கள்லாம் விட்டு கொடுப்பாங்க, ஒரு பல்லே விட்டு கொடுத்துருக்கீங்க நீங்கள், ஸோ நீங்கள் அதை பற்றி தான் சொல்லி ஆகணும் ஃபர்ஸ்ட். இல்லை, ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன், அசிஸ்டண்டாக வினோத் எனக்கு ரொம்ப க்ளோஸ், சந்தோஷமாக க்ளோஸ், அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ பண்ணும்போது சித்து அப்படின்ற ஒரு கேரக்டர், படத்தில் மொத்தம் ஒரு அஞ்சு கேரக்டர் தான் மொத்தமாக படம். ஸோ அதில் சித்துன்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணும்போதும் சூப்பராக இருக்குது, யார் பண்ணுறான்னு தெரியல, பண்ணால் செமையாக இருக்கும் கண்டிப்பாக, அது சூப்பராக இருக்கும், பண்ணுறதான் கண்டிப்பாக ரீச் ஆகும். சரி, ஸோ ஆடிஷன் புதுசாக போயிடலான்னு சொல்லி இது கூத்தப்பட்ட ஆடிஷன் நிறைய பேர் ட்ரை பண்ணோம், கிட்டத்தட்ட நிறைய பேர் ஆடிஷன் பண்ணோம், பண்ணி இப்போ போயிட்டே இருந்து நிறைய பேர் ஓகேன்ற மாதிரி ஆச்சு. எல்லாம் படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 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 3 மந்த் முன்னாடி என்னாச்சுன்னா, வினோத் வந்து பயங்கரமா ரீச் ஆகும், இல்லை வேணும் இது சரியாக வராது, இல்லை இல்லை கரெக்டாக இருக்கும் நீங்கள் பண்ணுங்க. சரி ஓகே, அது என்னன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஒரு ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிளாப்லாம் தட்டினாங்க. ஸோ என்னன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, நம்ம உட்காந்து பேசும்போது இந்த கேரக்டர் இப்படி தான் நடக்கும், இப்படி தான் போவோம். ஸோ ஒரு பல்லு ஃப்ரெண்ட்ல பல்லு இல்லாமல் ஆமாம், அதுக்காக பண்ணது தான் ஆக்சுவலி, அது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு பண்ணும்போது. அவ்வளோ பெயினாக இருந்திருக்குமே சார்,
பார்க்கும்போது கிளாப் தொட்டாங்களே அதெல்லாம் என்னங்க, அதோட வாங்க நமக்கு ஒரு விஷயம். ஸோ அப்படி நடந்தது. ஸோ அதான் எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பக்காவாக ஒரு பிளான் பண்ணி அழகாக அடிச்சுட்டு, சத்தியமாக எனக்கு எந்த பிளானுமே கிடையாது. ஸோ திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, ஆனால் நீ இது பண்ணு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா, இல்லை இன்னொருத்த இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது. அந்த கேரக்டர் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மாசா ஒரு ஹைட்டாக அப்படி ஒரு பாடியாக அந்த மாதிரி இருக்கும், இல்லை இல்லை இது இப்படி தான் இருக்கணும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா. ஸோ படம் நானே பார்த்தேன், நல்லா நடிச்சிருக்கேன், எனக்கு எத்தனை நல்லா பண்ணியிருக்கேடாருக்கே தோன்றுச்சு. ஓகே சூப்பர் சார். டேரக்டர்ஸ் சொன்னாங்களா ஏதாவது ஆக்டிங் பற்றி, ஓகே செம்மையாக பண்ணுறீங்க, இல்லை ஓகே இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது? அதான் வினோத் எப்படின்னா நீங்கள் என்கரேஜ் பண்ணிட்டே தான் இருப்பார். ஆஹா ஆஹா. கொஞ்சம் இந்த மாதிரி அழகா சொல்லி 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 ஓரளவுக்கு நம்மள டென்ஷன் பண்ற அளவுக்கு என்ன தேவையோ கொடுத்தா வந்துட்டு ஹீரோவா பண்றது எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு பிடிக்கும் பட் நெகட்டிவ் ரொம்ப சூப்பரா இருக்கும். நெகட்டிவ் இப்ப நீங்க ரீசெண்டா பாருங்களா, எல்லாருமே நெகட்டிவ் பண்ண டக்குன்னு ரீச் ஆகும் ஹீரோ பண்ணி. ஆமா இப்ப ரீசன்ட் டேஸ்ல பார்த்தா வில்லனாலே ஒரே ஒரு மாஸ் கேரக்டர் பேர்ல ஆரம்பிச்சு போய் அர்ஜுன் தாஸ் வரைக்கும் நெகட்டிவ் தானே. சோ அது டக்குனு போய் சேந்துறோம் மக்களுக்கு, ஒரு பார நல்லா பண்றாங்க அப்படின்றாங்க. ஹீரோவா பண்ணி ஒரு ரோல் நல்லா பண்ணலாம் வச்சுக்கோ, நெகட்டிவா பண்ணி நல்லா பண்றோம்னா நல்லா பண்றோம்னா நல்லா பண்ணலன்னா வச்சுக்கோ நெகட்டிவா வேற யாராவது போட்டுருக்கலாம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஹீரோ பண்றேன்னா பத்தியா இவனுக்கு தேவையா இதெல்லாம் அப்படின்றாங்க. சோ நெகட்டிவ் கொஞ்சம் நல்லா தானே இருக்கும் அப்படியே போயிடலாம். ஓகே சூப்பர். நெகட்டிவ் ஷேட்ல நான் சூப்பரா வந்து கட்டன் சொல்ல வரீங்க. ஓகே உங்களோட அப்கமிங் மூவிஸ் எல்லாம் வந்துட்டு சக்சஸ் ஆகிறதுக்கு மாலைமுரசு நேயர்கள் சார்பா நன்றி. நன்றி சோ மச். அடுத்ததா பற்ற வைத்த நெருப்பொன்ற படத்தோட மியூசிக் டைரக்டரோட தான் இருக்கும், அவரை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ட்ரைலர் பார்த்தோம், மியூசிக்லாம் வேற லெவல் இருக்கு. Thank you. லைக் இந்த மாதிரி த்ரில்லர் தான் ரொம்ப பிடிக்குமா இல்ல ரொமான்ஸ் லவ்லாம் கூட சருக்கு சமயம் வரும்? அதுதாங்க ரொம்ப பிடிக்கும், ரொமான்ஸ் லவ் தான். வாழ்க்கையும் நடக்க மாட்டேங்குது, படத்துலயும் வர மாட்டேங்குது, இது எங்கேயோ பதிவு பண்ற மாதிரியே தெரியுது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் யா இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன், சத்ரு அப்படின்னு ஒரு படம் பண்ணிருக்கேன். அந்த படமும் வந்து ஒரு காப் த்ரில்லர் கைண்ட் ஆஃப் ஃபிலிம், இதுவும் வந்து ஒரு த்ரில்லரா தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. அமைய போறதும் த்ரில்லரா தான் அமைய போதா என்ன? ஹோப்ஃபுல்லி தெரியல. ஓகே சார், எடிட்டர்ஸ் சொன்னாங்க அப்படியே செம்மையா போட்டிருக்காங்க பிஜிஎம், அந்த கட்டெல்லாம் வந்து கேட்கும் போதே அவ்வளோ அட்மயர் ஆச்சு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? டக்கு டக்குன்னு பிஜிஎம் போட்டிங்களாமே, அதை பத்தி சொல்லுங்க. ஸோ எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து தான் ஃபஸ்ட்டு பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து சாங் ஃபஸ்ட்டு பண்ணல, பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ஃபஸ்ட்டு பண்ணோம். இதுக்கு ஃபுட்டேஜ் மொத்தத்தையும் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண சொல்லிட்டாங்க. அண்ட் படத்துடைய டியூரேஷனே ரொம்ப கம்மி, 1 hour 39 minutes தான் அதோடைய டியூரேஷனே. ஸோ படத்தில் எங்கேயுமே டைம் வேஸ்ட் கிடையாது, எல்லாம் படம் போய்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கிற படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் வந்து அதுக்கு இன்னும் ஒரு ஏத்தி விடும். அதோடைய ரொம்ப ஆர்வமா பார்க்க வைக்கும், அடுத்து 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 போர் அடிக்க வைக்கக்கூடாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல கூட வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த விட கூடாது அப்படின்னு சொல்லி. ஆமா கண்டிப்பா. அண்ட் இன்னொன்று என்னன்னா, எல்லாருமே நாங்கள் புதுசு இந்த படத்துல, எவ்ரி ஒன் ஆர் நியூ, ஒரு நோன் ஃபேஸ் கூட கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு படத்துல நாங்கள் வந்து இந்த மாதிரி மெனக்கெடல் இருந்தாதான் பாக்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அப்பதான் நம்பிக்கை வரும். இன்னும் எங்களை மாதிரி நியூ பீப்புள் வரும்போது நல்ல சினிமா பண்ண முடியும் அப்பதான் அப்படின்னு ஒரு ஸோ என்ன விஷயம்னா, இந்த படத்தோட டைட்டில் சாங் வந்து நான் முதல்ல ஒரு டியூன் பண்ணி கொடுத்தேன் டைரக்டருக்கு. டைரக்டருக்கு வந்து ப்ரோ இது ரொம்ப நல்லா இருக்கு,
ஆனால் இந்த டைட்டிலுக்கு எனக்கு வேணாம், எனக்கு வந்து டைட்டிலுக்கு வந்து நாங்கள் டீசருக்கு ஒரு மியூசிக் பண்ணியிருந்தோம், அந்த டீசர் மியூசிக் எக்ஸ்டெண்ட் பண்ணி டைட்டில் ட்ராக்காக பண்ணலாமே அப்படின்னு கேட்டார். என்ன எப்படி சொல்கிறீங்க, நான் டியூன் பண்ணிட்டேனே அப்படின்னு யோசிக்கிறேன். சரி அப்போ ஒன்று பண்ணுங்கள், படத்தில் எப்படியும் பாட்டு இல்லை, டைட்டில் கிரெடிட்ஸில் தான் வைக்க போகிறீங்க இந்த பாட்டை, நான் இப்போ பண்ண பாட்டை என் கிரெடிட்ஸில் போட்டுக்கோங்க, டைட்டில் சாங் வந்து நம்ம அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு மிச்சம் பண்ணாமல் ஏதோ சமாளித்து சரி ஆமாம் எனக்கு ரெண்டு பாட்டு வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ டைட்டில் சாங் வந்து அந்த மாதிரி டீசர் மியூசிக் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதில் வந்து நாங்கள் பண்ணது தான் டைட்டில் சாங். அண்ட் என் கிரெடிட்ஸுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணது தான். ஓகே, ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்கல. ஆக்சுவலாக வினோத் வந்து நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார், அவர் வந்து பேசும்போதே ப்ரோ இங்கே அதே செய்கிறோம் ப்ரோ அப்படின்ற மாதிரி பேசுவாரா. ஸோ அவர் பேசும்போதே நமக்கு வந்து படத்துல செஞ்சிருக்கீங்க, நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப ஈகர் கலாய்கிற மாதிரி இருக்கு. ஆப்வியஸா உண்மையா நீங்க எஃபோர்ட் போட்டுருக்கிறது கண்டிப்பா வேஸ்ட் ஆகாது இல்லையா. மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். பற்ற வைத்த நெருப்பொன்று படத்தோட டைரக்டர் கூட தான் நான் இப்போ இருக்கேன். ஃபர்ஸ்ட் அவரை இன்ட்ரோ பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் சார். ட்ரைலர் பார்த்தோம், சூப்பரா இருக்கு, வேற லெவல் இருக்கு. நன்றி நன்றி. சோ இந்த ட்ரைலர்ல பார்க்கும் போது அரசியல் பத்தி பேசியிருக்கிற மாதிரியும் தெரியுது, த்ரில்லராகவும் இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அந்த படத்தை பத்தி சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் படம் அதை நீங்க சொன்ன மாதிரி தான், அரசியல் பின்னணியில சமீபத்துல நடந்த ஒரு பரபரப்பான ஒரு இஷ்யூ, அதை பேஸ் பண்ணி கமர்ஷியலா திரைக்கதை அமைச்சு படம் பண்ணியிருக்கோம் மேடம். ஓகே சார், இதில் ஃபுல்லாகவே யங்ஸ்டர்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது ஒரு ஹாப்பியான நியூஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே ரொம்ப யங்ஸ்டர்ஸ், அதுவும் நீங்களுமே ஒரு யங் டேரக்டருங்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த க்ரூ எப்படி அமைஞ்சது? க்ரூ மேடம், மேடம் இதுக்கு முன்னாடி நான் டைரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு தடவை ஸ்டார்ட் பண்ணி படம் ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இந்த அப்போ கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் தான் பண்ணியிருந்தோம், தெலுங்குல திலீப்னு ஒருத்தர் வச்சு பண்ணோம். அடுத்து இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் படம் பண்ணும்போது கூட தர்ஷன் இருக்கார்ல, அவரை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். அது அன்ஃபார்ச்சுனேட்லி படம் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைம் படம் எந்த விதத்துலையும் ட்ராப் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஓன் ப்ரொடக்ஷனாகவே இறங்கிட்டோம். நானும் என் ஃப்ரெண்ட் நண்பன் தினேஷ் சதாசிவம் ரெண்டு பேரும் சேர்ந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளே பண்ணிடலாம்னு முடிவு பண்ணி படம் ஸ்டார்ட் பண்ணோம். படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபிக்ஸ்ட் ஆகிட்டோம். ஸோ கண்டிப்பாக ஃபினான்ஷியல் இஷ்யூவும் எங்களுக்கு நிறையவே இருக்கும், ஏன்னா ப்ரொடக்ஷன்ன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக போகலாம், பட் எல்லாருமே கூத்து பற்ற இந்த மாதிரி நடிக்க தெரிஞ்ச பற்றலேருந்து ஆட்கள் சூஸ் பண்ணி படம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆடிஷன் நடிக்க தெரிஞ்சவங்களாம் இருக்கணும், பட் நம்ம வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கணும், அதை தாண்டி அவங்களும் அவங்களோட டேலண்டும் வெளில வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் படம் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் சூஸ் பண்ணோம், சூஸ் பண்ணி படம் ஸ்டார்ட் பண்ணோம் மேடம். படம் இப்போ நல்லபடியாக வந்திருக்கு. உங்களோட ப்ரொடியூசர் பார்ட்னரே ஹீரோவாக நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த காரணத்தை நீங்கள் சொல்லியா? அவருக்கும் நடிப்பில் ரொம்ப ஆர்வம் இருக்குது. நானும் அவர் இதுக்கு முன்னாடி விழி மொழியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் பண்ணோம், அது ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டான ரீச் இருந்துச்சு. ஸோ அதோட கண்டினியூவாக தான் இந்த படமும் அந்த அதுக்கப்புறம் தான் படம் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த படம் ட்ராப் ஆச்சு. ஸோ இந்த டைம் நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணோம். அவருக்கும் நடிப்பில் ரொம்ப தீவிரமான ஆர்வம் இருந்துச்சு. ஸோ அதனால் அவரையும் சூஸ் பண்ணிட்டோம் மேடம். இதுக்கு முன்னாடி நீங்க யார்ட்டையாவது அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்க் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேடம், நான் சாட்டைன் ஒரு படம் வந்துச்சுல. ஆமா, சமுத்திரக்கனி. ஆமா சார், சமுத்திரக்கனி சார். அந்த படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சிருப்பேன். அந்த படத்துல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ட்ரை பண்ணிட்டு தான் சென்னை வந்தது. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஆபீஸ்ல வர்க் பண்ணிருக்கேன், ஸ்டுடியோ 9 ப்ரொடக்ஷன்ல கிட்ட ஒரு 4 வருஷம் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் வர்க் பண்ணேன். அப்புறம் வெளியில வந்து படம் பண்றதுக்கான வேலையை பார்த்தேன், அப்பதான் மியூசிக் வீடியோ பண்ணேன், இப்போ படம் பண்ணியாச்சு மேடம். ஓகே, இந்த படத்துல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு வர்க் ஆயிருக்கு? ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரின்ற அளவுக்கே படம் இருக்காது, ஏன்னா படத்தோட ஆரம்பமே ஒரு கொலையில ஆரம்பிக்கும். ஓகே, சோ அந்த கொலையில ஆரம்பிச்சு அவங்க அதோட அந்த இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு மூட்ல தான் இருப்பாங்க. அப்ப அந்த லவ் சீன்ஸே எதுமே வேற இல்ல மேடம். இல்ல, லவ் சீன்ஸ்லாம் இருக்காது, ஃபுல்லாவே அந்த த்ரில்லர் இந்த மாதிரி. த்ரில்லர் அந்த மாதிரி தான் மேடம். ஓகே, இப்படி இருக்கும்போது இந்த படத்துல ரெண்டு பாடல்கள் வந்துட்டு அது கண்டிப்பா அவசியமாக இருந்துச்சா? ஆமா மேடம், ரெண்டு பாடல்களுமே எதுக்கு அவசியமா இருந்துச்சுன்னா, ரெண்டு பாட்டுமே ஒரு மாதிரி ஹைபிரிட் சாங்கா தான் இருக்கும், எது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற சாங்காக தான் இருக்கும். அது கதைக்கு கதைக்கு தேவையாக இருக்கணும் அந்த பாட்டு. ஆமாம், ஹீரோ ஹீரோயினுக்கு சம்மந்தப்பட்ட பாட்டாக அது இருக்காது. அது மெலோடியாக இருக்குமா இல்லை எப்படி, எந்த மாதிரி ஆக்ஷனாக இருக்கும் மேடம்? ரெண்டுமே ஆக்ஷன் சாங்காக தான், ரெண்டுமே ஆக்ஷன் தான். படம் பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, பாட்டு எல்லா சைட்லையும் ஓடிட்டு பசங்க வச்சுக்கிற மாதிரி தான் காலர் டியூன் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க சொல்லுவீங்க. ஆமாம் ஆமாம் மேடம். ஓகே, சூப்பர் சார். இதில் வந்து ஹீரோயினோட ஆக்டர் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? யா மேடம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. அவங்க ஆக்சுவலி இந்த க்ரூவில் அவங்க தான் கொஞ்சம் ஆல்ரெடி வெளியில் தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட், தடம்ல ஆமாம் லீட் ரோலாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க ஒரு ஆள் தான் தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட், அதனால் அவங்களும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுல ரொம்ப பெஸ்ட்டாக தான் வந்திருக்கு. ஓகே சார், நைட் ஷூட்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் மேடம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நைட் ஷூட் ஏன்னா அந்த கொரோனா டைம், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே இல்ல மேடம், நான் கொரோனாக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கொரோனா அப்போ பிசினஸ் தான் நடந்துட்டு இருந்துச்சு, கொரோனாக்கு முன்னாடியே ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம். நைட் உங்களுக்கு தெரியும், சென்னை அழகு, சென்னையோட இரவு பேரழகு, அதனால நைட்ல ரொம்ப நல்லா போகும்.
சூப்பரா போகும். இந்த தங்கு தடையும் இல்லாம பெரிய நன்றி. ஒழுங்கா சம்பளம் கூட போய் சேராது, சம்பளம் சேராது, பேட்டா முன்ன பின்ன இருக்கும். அவங்க ஆறு பேரும் டே ஒன்ல இருந்து இன்னி வரைக்கும் கூட தான் நிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். படத்துல வந்து என்னை விட தாண்டி வேலை செஞ்ச டீம் அவங்களுக்கு நான் இது மூலமா நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு நம்புறீங்க? அதுதான் மேடம், இந்த படம் ஒருவேளை தியேட்டர்லாம் திறந்து தியேட்டர்ல பெரிய படங்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் இங்க பேசிக்கா சின்ன படங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து சிக்கு முக்காடி போகுது. அதுல கிடைக்கிற ரீச்சை விட இந்த எக்ஸ்க்ளூசிவா யூடியூப்ல பண்றதுல நல்ல ரீச் இருக்கும் அப்படின்னு நான் பெருசா நம்புறேன் மேடம். உங்களோட நம்பிக்கை வெற்றி பெற வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம நீங்க உங்க நேம் வந்து வினோத் அப்படின்னா டைரக்டர்ஸ் நிறைய வினோத் வந்துட்டு இப்ப ரீசெண்டா கூட வந்து பெரிய ஆக்டர் வச்சு பண்றவங்களா அந்த அளவுக்கு வெற்றி பெறாங்க. சோ அதே மாதிரி நீங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வச்சு வெற்றி பெறணும். ஓகே மேடம், ரொம்ப நன்றி. மாலை முரசு சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ மேடம்.